சத்தியமங்கலம் காளித்தும்பம் வன கிராமத்தில் கொரோனா பரவலால் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளுக்கு முனைவர் பட்டம் பெற்ற பழங்குடியின இளைஞர் சத்தியமூர்த்தி தனது மனைவியுடன் டியூசன் எடுத்து அவர்களுக்கு புத்துணர்வு அளித்துள்ளார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் காளித்தும்பம் மலை கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின குழந்தைகள் தொலைத்தொடர்பு வசதி இல்லாததால் ஆன்லைனில் பாடம் கற்க இயலாத சூழ்நிலை உள்ளது. இயற்பியலில் முனைவர் பட்டம் பெற்று வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்ற இளைஞர் மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். பள்ளி கல்லூரி போன்றவற்றில் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து அவங்களால தொடர்ந்து படிக்க முடியல. அதே சமயம் அவங்க எல்லாம் பாதிக்கு பாதி வந்து மறந்துட்டாங்க. ஸோ இவங்களை இப்படியே விட்டோன்னா பிரேக் பள்ளி இடைநிற்றல் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு அவங்கள வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கல்வியை வந்து டச்சில் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது கடந்த 2020 தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம். பிஎஸ்சி பிஎட் படித்துள்ள கௌசல்யாவும் தனது கணவர் சத்தியமூர்த்தியின் முயற்சிக்கு உறுதுணையாக நிற்கிறார். என் வீட்டுக்காரர் டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காரு. அவர் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நல்ல பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு உறுதுணையாக நானும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நானும் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். அதனால் நானும் ஸ்கூலை நடத்துகிற மாதிரி குழந்தைங்களுக்கு இங்கே நானும் டெய்லி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவர் பெரிய 10th 12th எடுத்துட்டு இருக்கும்போது நான் 6th to 8th பார்த்துக்குவேன் நல்லா. சத்தியமூர்த்தி கௌசல்யா தம்பதியினர் கற்றலின் ஆர்வத்தை குழந்தைகள் மத்தியில் ஏற்படுத்தியதால் அவர்களும் ஆர்வத்துடன் பயில்கின்றனர். தன்னை போல இந்த மாணவர்களும் படித்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பது தனது கனவு என கூறும் சத்தியமூர்த்தி, அடுத்த தலைமுறையினருக்கு கற்றலின் சிறப்பை இவர்கள் உணர்த்துவார்கள் என நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறார்.